பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 22, இறை வார்த்தை 62. பேதுரு வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நற்கரணை நாதர்தாமே உங்களையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் நாம் வெறுமனே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கவில்லை, நற்கர்ணை நாதருடைய பிரசன்னத்தை பார்த்து அவரது திரு முன்பாக அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்கின்றோம். எனவே அந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் கடந்து வர வர நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்து கடவுள் தரக்கூடிய கட்டளைகளை கடைபிடித்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் விண்ணகத்தின் விருப்பம், அதுதான் உங்களுடைய விருப்பமும் என்பதை நானும் அறிந்திருக்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார், என் மகனே மகளே, இனி நீ அழுது கொண்டிராய் என்றும், இதுவரை உன்னுடைய வாழ்க்கை கண்ணீரில் கடந்து சென்றிருக்கலாம், எதையாவது ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டே இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கலாம், ஏமாற்றத்தின் சூழ்நிலையில் வாழ்ந்து ஐயோ என்னை ஏமாற்றி விட்டார்களே என்றும், ஒவ்வொரு நாளும் படுக்கை அறைக்குள் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே வெளியிலே யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், மனது அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், விண்ணையும் மண்ணையும் படைத்தது நான் தானே, உன்னை உருவாக்கியது நான் தானே, தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்தது நான் தானே. அப்படி இருக்க இனி நீ அழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரம் இல்லை. நீ என் சமூகத்தில் கடந்து வந்து யார் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உன்னை பற்றி அவதூறு பரப்பினார்களோ, அவர்களுக்கு முன்பாக நீ எழுந்து நிற்க, நீ என்னிடம் கடந்து வந்து உன்னுடைய பிரச்சனைகளை சொல், உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான ஒரு வார்த்தையை லூக்கா நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோமே, புனித பேதுருவை குறித்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடந்து சென்றவர், அவரோடு 3.5 ஆண்டுகள் இருந்தவர், திருச்சபையை அவருடைய கரங்களில் கொடுத்து, பேதுரு நீ பாறை, உன்மேல் திருச்சபையை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை அவர் மறுதளித்தார். அதன் பிறகு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அவர் வெளியிலே சென்று அந்த இடத்தில் இருந்து எங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தீர்ப்பிட்டு கொண்டு இருந்தார்களோ அந்த இடத்தில் இருந்து கடந்து சென்று கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்களும் ஆண்டவரை மறுதளித்திருக்கிறீர்களாம், நீங்கள் ஆண்டவரை ஏமாற்றலாம் என்று சொல்லி நினைத்திருக்கிறீர்களாம், பாவத்துக்கு மேல் பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த மேன்மை இழந்து போய் இருக்கிறீர்களாம். அன்பார்ந்தவர்களே, மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். பேதுரு மனம் மாறினார், ஆண்டவர் அவரோடு கடந்து வந்தார். தாவீது மனம் மாறினார், தாவீதோடு ஆண்டவர் கூட இருந்தார். அந்த வழிமரபிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார். எனவே இந்த நாளில் ஏதாவது காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், ஆண்டவர் தாவீதின் கண்ணீரை துடைத்தவர், பேதுருடைய கண்ணீரை துடைத்தவர், அன்னாளின் கண்ணீரை கண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். திருவெளிப்பாடு 21 அதிகாரம்
நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். அப்படி என்றால் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே இதோ நற்கரணையில் பிரசன்னமாய் இருக்கின்றார், உங்களை நாடி தேடி வந்து இருக்கின்றார். என் பிள்ளைகளுடைய கண்ணீரை இந்த நாளில் நான் துடைத்து விடுவேன், இனி அவளோ அவனோ வேதனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் இனி கண்ணீரோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை வருவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். விசுவசிக்கிறீர்களாம், உண்மையிலே விசுவசிக்கிறீர்களாம். இந்த நாளில் நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு தாய் இந்த உலகத்தில் சந்திக்க கூடாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகள் அந்த தாய் உயிரோடு இருப்பது வரை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஏதாவது ஒரு குடும்பத்தில் தன்னுடைய தாய்க்கு முன்பாக, தாய் தந்தையர் மரிப்பதற்கு முன்பாக ஏதாவது ஒரு சாவு வருகிறது என்றால் அது அந்த தாயால் சந்திக்க முடியாது, அந்த தாயால் அதை ஜீரணிக்க முடியாது. அதே போல்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமோ கண்ணீரோ வருகிறது என்றால் அதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் சிலுவை பாடை தாங்கி கொண்டு அவர் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் இந்த நாளிலே, என் மகனே மகளே, இனி நீ அழுது கொண்டு இருப்பது இல்லை என்று வாக்கு கொடுக்கின்றார். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 25 அதிகாரம் 8 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார், என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து விடுவார் என்று வாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நாளில் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பதற்காக ஆண்டவர் உங்களை தேடி வந்து இருக்கின்றார். காதல் தோல்வியில் நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? அன்பார்ந்தவர்களே, உங்களை காதலிக்கக்கூடிய, உங்களை அன்பு செய்யக்கூடிய நற்கருணை நாதர் மீது கண்களை பதிய வையுங்கள். இந்த உலகத்தில் காதல் என்று சொல்லி அழையக்கூடிய நாட்களெல்லாம் அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் இந்த உலகத்தை என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எவ்வாறு உங்களுடைய தாய் தந்தையரை அன்பு செய்ய வேண்டும், எவ்வாறு உங்களுடைய கணவர் மனைவியை அன்பு செய்ய வேண்டும், பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும், உறவினர்களையும் நண்பர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். திரு பாடல்கள் 56 அதிகாரம் 8 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் துன்பங்களின் எண்ணிக்கை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவோ என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நகோமியினுடைய வாழ்க்கையில் ஒரு கண்ணீர் வந்தது. தன்னுடைய கணவரை இழந்து போனார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனார். அவர் கண்ணீரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஒரே ஒரு மருமகள் மட்டும், ரூத்து என்று சொல்லக்கூடிய சகோதரி மட்டும் அவரோடு கூட இருந்தார். ஆண்டவர் நகோமியினுடைய கண்ணீரை கண்டு ரூத்துவை உயர்த்தினார். அந்த வழிமுறையில்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை தேடி வந்திருக்கின்றார். எதற்கு தெரியுமா? உங்களுடைய அழுகையை மாற்றுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எடுத்து மாற்றுவதற்கு, நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய சுமைகளை எடுத்து மாற்றுவதற்காக அவர் கடந்து வந்து இருக்கின்றார். எனவே எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 15:19 சொல்லப்பட்டு இருக்கிறது போல, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு செல்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆண்டவரிடம் திரும்புவோம், நற்கரணை நாதரிடம் திரும்புவோம். ஆண்டவர் நம்மை முன்னைய நல்நிலைக்கு அழைத்து வருவார். அவர் தரும் ஆசீர்வாதத்தை நிறைவான மனதோடு பெற்றுக் கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி,
தந்தையே, இந்த காலை பொழுதிலே நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைக்க நீர் எங்களோடு கூட கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இனி நீ அழுது கொண்டீராய் என்று வாக்கு கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் எந்த காரியத்தை குறித்து இந்த உலகத்தில் அழுது கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இதோ உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திரும்பி வந்திருக்கிறோம் அப்பா, திருந்தி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் மீது நட்பு கொண்டு, உலகத்தின் மீது அன்பு கொண்டு, ஆண்டவரே, உம்மால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மீது அன்பு கொண்டு உம்மை புறக்கணித்து வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அதற்காக மனம் வருந்தி இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. கண்ணீரோடு வந்து மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து விடுவார் என்கின்ற வார்த்தையின்படி எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களை தேற்றி வழிநடத்திடுவீராக. இந்த அருமையான நாளிலே யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை கருணை கண் பார்ப்பீராக. அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. குற்ற பலிகளை எடுத்து மாற்றி வழிநடத்திட வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரச்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்டம் அரியே, சர்வேசனுடைய மாதாவி, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்கக்கூடிய நாட்கள் அல்ல இந்த நாட்கள். ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய நாட்கள். தொடர்ந்து அவரோடு இணைந்திருப்போம். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.